காவேரி வட்டார செயல் மந்திரி இருந்திருக்கிறார். வட்டார செயலாளர் ரமேஷ் வேப்பனப்பள்ளி காவேரி பட்டணம் கிருஷ்ணகிரி வட்டார செயலாளர் பெருமக்களே, தலைவர் பெருமக்களே, மற்றும் பொருளாளர் பெருமக்களே, மற்றும் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, வட்டார பொறுப்பாளர்களே, அதற்கு மேலாக இங்கே வருகை தந்து நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இத நாம பார்க்கும் பொழுது தூத்துக்குடி மாவட்டம் புதூர் வட்டாரம் இந்து இந்த தொடக்கப்பள்ளியில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் ஆசிரியர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் எங்கள் உண்மையில ஒரு அழுகை வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. இருந்தாலும் இதிலிருந்து நாங்கள் ஓய்வு பெற்று சென்றிருந்தாலும் கூட அந்த ஆசிரியர் சமுதாயம் என்ற அந்த ரத்த நாடிகள் உண்ணோம் எங்கள் உடம்பில் ஓடிக்கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே இதை உண்மையாக கண்டிக்கின்றோம் இதை உண்மையாக கண்டிக்கின்றோம். நமக்கு வேண்டும் வேண்டும் பணி பாதுகாப்பு அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும் வேண்டும் வேண்டும். தமிழக அரசு வேண்டும் 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 வேண்டும். பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். கண்டிக்கின்றோம் ஆசிரியரை அழித்ததை கண்டிக்கின்றோம். இனிமேல் நிகழாமல் இந்த தமிழக அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணும் எழுத்தும் என்ற ஒரு நிகழ்ச்சி கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சி, அந்த கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சியில நாம் படுகின்ற பாடு என்ன, எவ்வளவு பாடுபடுகிறோம். 247 எழுத்துக்களை நாம் கற்பிக்கும் பொழுது உயிரெழுத்து மெய்யெழுத்து உரிமை எழுத்து ஆயுத எழுத்து அது வள்ளினம் வெள்ளினம் இடையினம் குற்றெழுத்து நெற்றெழுத்து என்று பிரித்து அதற்கு வலைப்படுத்தி அது எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறு நாம் எடுத்துரைக்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் என்பதில்தான் நமக்கு எவ்வளவு துன்பம் ஏற்படுகிறது. கற்பூரமாக இருக்கின்ற மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதே நடுநிலையில் உள்ள மாணவர்களுக்கு ஒரு 10 முறை நாம் கற்பித்தால் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த அடிமட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் 100 முறை சொன்னா கூட அவங்க அதை மறுபடியும் நாளை கேட்போம்னா என்ன சொன்னீங்க சார் என்றாங்க. அவ்வளவு கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி நாம் அந்த எழுத்துக்களை கத்துக் கொடுக்கிறோம். அதே மாதிரி கேட்டு கொள்கிறோம் அந்த இல்ல கொஞ்சம் ஒரு இல்லம் மாத்திராவே கொலை பண்ற மாதிரி அதையெல்லாம் அந்த மாணவர்களுக்கு எடுத்து நாம் கற்பிக்கும் போது அதனுடைய வேதனைகள் கஷ்டங்கள் நமக்கு தான் தெரியும். அந்த அதிகாரிகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் தெரியாது. முதல்ல என்ன சொல்லுவாங்க, வாத்தியாரா உங்க பயன் தான் என்னத்துக்கு அவன் இது பண்ணுவான். இப்ப பயனை பார்த்தா வாத்தியார் தான் பயப்படணும், அத பெற்றோர்களை பார்த்தா வாத்தியார் தான் பயப்படணும். இந்த அளவுக்கு கொண்டு வந்து நம்மளை சரி விட்டாங்க. அதனால இதெல்லாம் நாம் எதிர்த்துதான் ஆகணும். இதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை நாம் பெற்றே தீர வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி உதித்த போதிய போராட்டத்தில் உதித்த இயக்கம் சீர் இயக்கம் இந்த இயக்கம் வாழ்வதிலே இருப்பது எங்கள் வாழ்வாகும். இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எல்லாரும் கை உயர்த்தி சத்தமா எல்லாம் தெரியுற மாதிரி கை உயர்த்தி சொல்லணும், சத்தமா சொல்லணும். தமிழ்நாடு தொடர்புலாசி கூட்டணி தமிழக அரசு
சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று